ரீசெண்டாக சோஷியல் மீடியாஸில் ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஆக்ட்ரஸாக இருந்துட்டுருக்கக்கூடிய ரஷ்மிகாவை பற்றி ஒரு தப்பான வீடியோ தான் ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ ஒரிஜினல் வீடியோவே கிடையாது, டீஃபேக் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சாரா பட்டேல் அப்படின்ற ஒரு வேற ஒரு ஆக்ட்ரஸோட ஃபேஸில் ரஷ்மிகாவோட ஃபேஸை யாரோ பொருத்திருக்காங்க. இப்படி ஷேர் ஆகிட்டு இருந்த வீடியோவுக்கு தான் இப்போ ரஷ்மிகா ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. என்னை பற்றி தப்பாக ஷேர் ஆகிட்டு இருக்க வீடியோவை பற்றி நான் இங்கே பேசியே ஆகணும். எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னா, டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் இன்றைக்கி என்னோடய ஃபோட்டோவை தப்பாக யூஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் வெல் விஷஸ் எல்லோரும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்துகிட்ருக்காங்க. இதுவே நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது நடந்துருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி சால்வ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. இந்த மாதிரி விஷயத்தால் அதிகமானவங்க பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி அர்ஜென்ட்டாக எல்லாருமே இதை கவனிக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்படி ரஷ்மிகாவோட ஃபேஸை தப்பாக டீஃபேக் பண்ணி ஷேர் பண்ணியிருந்ததுக்கு பாலிவுட் ஆக்டரான அமிதாப் பச்சன் அவங்களோட எதிர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. டீஃபேக் பண்ணப்பட்டதோட ஒரிஜினல் வீடியோவை ஷேர் பண்ணியிருந்த ஒரு ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி எஸ் இது ஒரு ஸ்ட்ராங் கேஸாக எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கீதா கோவிந்தம் அப்படின்ற மூவி மூலமாக எல்லாரோட ஃபேவரட்டான ஆக்ட்ரஸான ரஷ்மிகா அதை தொடர்ந்து பல படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழில் தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து வாரிசு மூவிலையும் அண்ட் கார்த்தி அவர்களோட சேர்ந்து சுல்தான் மூவிலையும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தனுஷ் அவர்களோட D51 புஷ்பா 2 ஆக்ட் பண்ணிட்டு ஒரு பிஸியஸ்டான ஆக்ட்ரஸாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் ரஷ்மிகாவோட ஃபேஸை ஒரு தப்பான வீடியோவில் டீஃபேக் பண்ணி ஷேர் ஆகிச்சிருந்த வீடியோவுக்கு ரஷ்மிகா அவங்க தரப்புலேருந்து ஒரு விளக்கத்தையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு சப்போர்ட்டாக அமிதாப் பச்சனுமே அவங்களோட சப்போர்ட்டை தெரிவிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ நாளாக ஷேர் ஆகிட்டு இருந்தது ரஷ்மிகா அவங்களோட வீடியோவே இல்லை, சாரா பட்டேல் அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸோட வீடியோவை டீஃபேக் பண்ணி தான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னே தெரிய வந்துருச்சு. இதை பார்த்து பல ஃபேன்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் ரஷ்மிகாவுக்கு சப்போர்ட்டிவாக கமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.